ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மகான் கருவூரார், கருவூர் தேவன். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டின கோவிலில் அந்த லிங்கத்தை அஷ்டபந்தன மருந்து கொண்டு அதை சாற்றி அந்த இடத்துல நிலைப்படுத்தியவர். இந்த லிங்கம் நிற்கலை. அப்போ ஒரு அசரீரி வாக்கு கேட்டிருக்கு, கருவூரார் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாக்கு கேட்டிருக்கு. இந்த கருவூராரை எப்படி தேர்றதுன்னு ராஜராஜன் யோசிக்கிற போது போகர் வரார். போகர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறார். போகர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஓலையில் எழுதி ஒரு காகத்தின் காலில், காக்கா இருக்கு இல்லையா, காகத்தோட காலில் கட்டி அதை அனுப்புகிறாராம். அது போய் கொஞ்ச நேரத்தில் கருவூரார் உள்ளே வந்துட்டார். கருவூரார் போகரை பார்த்து வணங்குறார். வணங்கிற உடனே போகர் சொல்கிறாராம், இந்த லிங்கத்தை மருந்து சாற்றி தாங்கள் தான் நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற. உடனே போகர்கிட்ட கேட்குறாராம், குருநாதா, இவ்வளவு சாதாரணமான பணிக்கு என்ன நீங்கள் கூப்பிடணுமா? இதை நீங்களே பண்ணலாமே குருநாதா, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாராம். அதற்கு போகர் சொல்கிறாராம், நீர்தான் சிவயோகிகளின் தலைவர். சிவயோகிகளின் தலைவர் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதுக்காகத்தான் உன்னை இங்கே வர சொன்னேன், நீயே பண்ணு அப்படிங்கிற. சிவநாமங்களை சொல்லி சிவனை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணுறாராம் கருவூரார், அந்த அஷ்டபந்தன மருந்து எடுத்து அந்த பகவான் திருமேனியை சுற்றி சாற்றுகிறார். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த லிங்கமானது அழகாக அமர்ந்து விட்டது. இன்றைக்கி தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டின பிரகதீஸ்வரர் கோவிலில் அந்த பிரகதீஸ்வரர் திருமேனியை யார் அந்த இடத்துல உக்காத்தி வச்சது அஷ்டபந்தன மருந்து சாற்றி அப்படின்னா கருவூரார். அவர் தான் உக்காத்தி வச்சார். மன்னன் வணங்குகிறான் ராஜராஜ சோழன், கருவூராரையும் வணங்குகிறான், போகரையும் வணங்குகிறான். அதாவது இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணினாரே அப்படிங்கிறதுனால தான் இந்த லிங்கத்திற்கு பின்னால் ஒரு சந்நிதியில் இன்றைக்கும் கருவூரார் காணப்படுகிறார். அந்த காலத்தில் சித்தர்களுக்கு என்னவெல்லாம் திறமைகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. இவங்களாம் நினச்ச மாத்திரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் டெல்லிக்கு போகலான்னு சொல்கிறோம். அந்த காலத்திலேயே இவர்கள் இதுபோல் பயணித்தார்கள். இதை விட இன்னும் கம்மியான நேரத்தில். என்ன காரணம், சித்து வேலைகள், யோக கலைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்படியெல்லாம் இவர்களால் செய்ய முடிந்தது. இந்த போகர் சொன்ன போகருடைய சீடர் தான் கருவூரார். இந்த கருவூரார் எங்கே சமாதி கொண்டிருக்கிறார்னா கரூரில், அதனால தான் கருவூரார்னு பேர். கரூரில் பசுபதீஸ்வரர் திருமேனி, சிவலிங்க திருமேனி, அந்த லிங்க திருமேனியோடு 2.5 கலந்து விட்டதாக சொல்வார்கள். இந்த கரூரில் பார்த்தோம் அப்படின்னா பிரகாரத்தில் அற்புதமான ஒரு திருச்சந்நிதி யாருக்கு, கருவூராருக்கு. அந்த திருச்சந்நிதியில் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நமக்கு நடக்கும். இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே பலவிதமான கலைகளையும் பலரிடம் இருந்து கற்றார். ஆகமோ, சாஸ்திரம், வேதம், யோகக்கலை எல்லாவற்றையும் கற்றுத்தேர்ந்தார். அதன் பிறகு சிவதரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருத்தலமாக செல்கிறார். திருப்புடை மருதூர் அப்படிங்கிறது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடம், திருப்புடை மருதூர். அந்த திருப்புடை மருதூரில் பகவானை தரிசனம் பண்ணுறார். அங்கே இருக்கிற இறைவன் இவருக்கு ஒரு தீட்சை கொடுக்குறான். யாருக்கு, கருவூராருக்கு. என்ன தீட்சை, திருவடி தீட்சை. அந்த பரமேஸ்வரன் தனது திருவடிகளால் ஒரு தீட்சை கொடுக்கிறார் கருவூராருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து நடந்து வருகிறார். அடுத்த கோவிலுக்கு போகணுமே, நடந்து வந்துட்டுருக்கார். அப்படி வருகிற போது நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலியில் நமக்கு நெல்லையப்பர் கோவில் பிரதான இடத்துல இருக்குது, நெல்லையப்பர் கோவில். அந்த நெல்லையப்பரை தரிசனம் பண்ணுறதுக்காக வராராம். யார், கருவூரார். இவர் வர்ற நேரத்தில் கோவிலை சன்னதி கதவு மூடி இருக்கு. என்னடானா உள்ள நிவேதனம் நடக்கிறது, சுவாமிக்கு நிவேதனம் நடக்கிறது.
இவருக்கு அதுக்குள்ளே பொறுக்க முடியல. நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு கத்துறார். மூணு தடவை கத்துறார், நெல்லையப்பா நெல்லையப்பான்னு கத்துறார். நான் தரிசனம் பண்ண வந்திருக்கேன், நெல்லையப்பா அப்படின்னு கத்துறார். கதவு திறக்கலை, உள்ள நிவேதனம் ஆயின்ட்ருக்கு. அதுக்குள்ளே இவருக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு? கருவூராக இருக்குது. ஓ, இந்த இடத்துல நெல்லையப்பன் இல்லை போல இருக்குது, பலகாலமாக இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாராம். நெல்லையப்பர் கோவிலை சுற்றி எருக்கஞ்செடிகளும் முட்செடிகளும் முளைத்து அந்த கோயிலையே மறைத்து விட்டனவா. பாருங்க, சாட்சாத் இறைவனுக்கு ஒன்று இல்லை, நீ இந்த இடத்துல இல்லை, நான் கூப்பிட்டு நீ வரல அப்படின்னு சொல்கிறாராம். அதன் காரணமாக அந்த இடம் முழுக்க செடி கொடிகள் மூடி ஆலயமே இல்லாமல் போய்விட்டதாம். அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.